அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்வினி. கரூர் பேராளர் மகளிர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில இருந்து நான் படிக்கிறேன், செகண்ட் பிஏ தமிழ். நான் உங்ககிட்ட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா வறுமை. வறுமை அப்படின்னா என்னன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணுமே இல்லை அப்படின்னா தான் வறுமை நிலையில வந்து தள்ளப்படுறாங்க. இந்த வறுமை வந்து எதனால வந்து வருது அப்படின்னா, மக்கள் தொகை இனப்பெருக்கம் அதிகமாகறதுனாலதான் வருது. இந்த மக்களின் தொகை இனப்பெருக்கத்துக்கும் இந்த வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் தொகை வந்து அதிகமாகறதுனால அவங்க வந்து இருக்கு இருப்பிடம் இல்லாம காடுகளை வந்து அழிக்கிறாங்க. மழை பெய்யாத மரம் இருந்தாதான் மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மரமே இல்லாத பட்சத்துக்கு மழை எப்படி பெய்யும்? அதனால வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுது. இயற்கை வளங்களும் அழிக்கிறதுனால உணவு பற்றாக்குறையை ஏற்படுது. உணவு, நீர், இருப்பிடம் இது எல்லாமேனாலதான் வறுமை அப்படிங்கிற நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இது மட்டும்தான் வறுமைக்கு தள்ளப்படுறாங்களா அப்படின்னா இல்லைங்க. ஒரு விருந்தினர் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களை வந்து புன்சிரிப்போட வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்து உணவு வந்து பரிமாறணும். அப்படி பரிமாற முடியல அப்படின்னா அவங்களே வறுமை நிலையில தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் திருக்குறள்ல இன்மையில் இன்மை விருந்தரால் வன்மையில் வன்மை மனதா குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விருந்தினரை வரவேற்க முடியல, உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே வந்து வறுமை அப்படின்னா இது மட்டும் வறுமை இல்லைங்க. எல்லாமே நல்லா படிக்கிற ஒரு இளைஞன் நல்லா படிக்கிற ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் மட்டும் படிக்க முடியல அப்படின்னா அவங்களும் வந்து வறுமை நிலையில தள்ளப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது எப்படி முடியும் அப்படின்னா, முதல்ல இந்த வறுமைக்கு வந்து இந்த இளைஞர்கள் வந்து எப்படி தள்ளப்படுறாங்க அப்படின்னா, பெற்றோர் வந்து குடிச்சு வந்து அவங்க வந்து கலப்பை போக்குறதுக்காக பிடிக்கிறாங்க. அதனால வந்து வீட்டுக்கு வந்து போய் வசதிகள் செய்ய முடியாம வந்து அவங்க வந்து வறுமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இது வந்து ஒரு பாட்டு கூட ஒரு அம்மா அந்த பெற்றோர் பத்தி பாருங்க. எழுவது தென்னை மரம் இறக்குவது சொல கொடுக்க, எழுவது தென்னை மரம் இறக்குவது சொல கொடுக்க, பிடிக்கிறது கல்லு தண்ணி கிடைக்கிறது கௌரவம் நாயண்டா கல்ல குடிக்கிறீங்க, நம்ம நாட்டுல தான் தண்ணி மீறி நடத்தி அனைவருக்கு கல்வி என்னும் அருமையான திட்டம் இருக்கு, அனைவருக்கு கல்வி என்னும் அருமையான திட்டம் இருக்கு, அதுல உன் பிள்ளைய அவசியமா சேர்த்திருக்கு அப்படின்னு அந்த பெற்றோர் வந்து அவங்களை பத்தி பாடுறாங்க. இது எல்லாமே வந்து வறுமையை வந்து குறிக்கும். இந்த வறுமையெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து நாமே குழந்தைகள் நமக்கே குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாமே வந்து வறுமையை வந்து ஒழிக்கணும் என்று சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.